ஓம் சாந்தி. மரியாதா புருஷோத்தமர் ஆகுவதற்கு பாப்தாதா சொல்லும் அறிவுரைகள் நித்தியான் தொடர்ச்சியை பார்ப்போம். அப்பா சொல்லுகின்றார், நினைவு பயணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் அடையாளங்கள் பின்வருமாறு இருக்கும். அவர்கள் எப்போதும் மிகவும் கம்பீரமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் அமைதியான மனநிலையில் இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படி அமைதியாகத்தான் இருப்பார்கள். அவர்களிடம் அசுத்தமான அகங்காரங்கள் இருக்காது. பாபாவை தவிர யாரிடமும் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். மிகவும் குறைவாக அமைதியாக அன்பாக பேசுவார்கள். அவர்களின் நடத்தை ரயலாக இருக்கும். ரயலாக இருக்கும் என்று சொல்லிக்க நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மம்மா அவர்களும் பிரம்ம பாபா அவர்களும் அவர்களின் நடை வந்து மிகவும் ரயலாக இருக்கு. அவர்களுடைய பார்வை கம்பீரமான பார்வையாக இருக்கு. அப்படித்தான் அப்பாவுடைய நினைவில் இருக்கிற குழந்தைகளும் அவர்களைப் போலத்தான் இருப்பார்கள். மிகவும் கம்பீரமான பார்வை, அவர்களுடைய நடை வந்து கம்பீரமானதாக இருக்கு. அடுத்தது வந்து அவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொன்னால், ஈஸ்வரிய பூதையிலே இருப்பார்கள். எல்லாரிடமும் இனிமையாகத்தான் பேசுவார்கள். ஒரு நாளுமே உப்பு நீர் போல் இருக்க மாட்டார்கள். இதில் அந்த உப்பு நீர் போல் என்று சொல்றது என்னத்தையன்னு சொன்னால், உப்பு தண்ணீர் மாதிரி காணப்படுறது என்னென்னா, மற்றவர்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது, குறைகளை கண்டுபிடிப்பது. குறைகள் இல்லாத இடத்திலையும் வேணுமென்று குறைகளை கண்டுபிடிப்பது. அப்படியான சில ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் இங்கே உப்பு தண்ணீர் போல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. யாரிடத்திலும் எந்த விதமான விரோதமும் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களாகத்தான் அப்பாண்டை நினைவிலேயே இருக்கின்ற குழந்தைகள் அடையாளம் இருக்கும். அடுத்து சொல்லுகின்றார் அப்பா, படிப்பை விடுவதற்கு மூன்று காரணங்கள், படிப்பை விட்டுட்டு போகிறதுக்கு மூன்று காரணங்கள் சொல்லுகின்றார்களாம் சில ஆத்மாக்கள். அது என்ன காரணங்கள் என்றால், ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் பெறுவது. ஏதாவது ஒரு விஷயத்தில் எடுத்தமெண்டா அதில் சந்தேகம் பெறுவது. அடுத்தது மாயாவின் புயலில் போய் மாட்டிக்கொள்வது. மாயாண்ட புயலை வந்து எங்களால் எதிர்கொள்ள முடியாமல் போவது. மகா சத்குருவான காமத்துடன் தோல்வி அடைவது. காமத்தின் வேலைக்குள்ள போய் விழுகிறது. இப்படியான காரணங்களால் என்ன செய்கின்றார்கள், படிப்பை விட்டு வெளியில் போய்விடுகிறார்கள். அடுத்தது அப்பா சொல்கின்றார், நேரத்தை பாபாவின் நினைவில் செலவிடும் போது அவருடைய இதய சிம்மாசனத்தில் மணியாகி விடுவீர்கள். இப்பொழுதும் உங்களுடைய நேரத்தை பாபாவுடைய நினைவில் தான் நாங்கள் செலவிடுவோம். அப்படி செலவிடும் பொழுது அப்பாவுடைய இதய சிம்மாசனத்தில் நாங்கள் மணியாகி விடுவோம். இன்றைக்கு அப்பா வந்து உங்களுக்கு சொன்ன முரளியை நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள். அப்பாண்டிகை நேரத்தை பற்றித்தான் அழகாக சொல்லுங்கள். அப்படி நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்தும் பொழுது நல்ல சக்திசாலியாக இருப்போம். அதாவது நாங்கள் எங்களுடைய நேர அட்டவணைக்கேற்ப பௌதீக பணிகளுக்காக ஒரு நிகழ்ச்சி நிரலை அமைப்பது போன்று எங்களுடைய மனதின் சக்தி வாய்ந்த ஸ்திதிக்காகவும் என்ன செய்ய வேண்டும், ஒரு நிகழ்ச்சி நிறைய அமைக்க வேண்டும். அப்போ இயல்பாகவே நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், குழப்பம் அடைய மாட்டோம். எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய மனதை சக்தி வாய்ந்த எண்ணங்களால் மும்முரமாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய மனதிற்கில் இருக்கிற குழப்பம் வந்து ஒரு நாளும் வராது. ஏனென்றா அந்த மனதில் குழப்பம் அடைக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் வந்து கிடைக்காது. நாங்கள் வந்து உலகை வந்து புதுப்பிப்பதற்காக வந்திருக்கின்றோம். அப்போ நாங்கள் வந்து இந்த சேவையில் வந்து ஒரு நேர அட்டவணையை பயன்படுத்திக்கல, எங்களோட மனதுக்குள்ள ஒரு நாளும் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது. இந்த செயலை இன்றைக்கு இந்த 4 மணிக்கு அமிர்த வேலை, 5 மணிக்கு முரளி வாசித்தல்,
ஆறு மணிக்கு புக் வைத்தேன். இப்படி நாங்கள் எங்களுடைய நேரத்தை இதுக்கு அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இது என்று சொல்லி எங்களுடைய மனமும் புத்தியும் அதில் செயற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சீரான முறையில் அன்றைக்கு முழுக்க எங்களுக்கு போய்கொண்டிருக்கும் நான். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் நேரத்தை மெயின்டைன் பண்ணிக்கல, எங்களுடைய மனசக்தியும் என்ன செய்யும், அங்கே விரயமாகாது, அதிகரித்து கொண்டு போகும். அப்ப நாங்கள் வீணானவற்றை நோக்கி கவரப்பட மாட்டோம், எங்களோட புத்தியும் வீணானவற்றை நோக்கி கவரப்பட மாட்டாது. அதை இன்றைக்கு அப்பா எங்களோட முரளியில சொல்லியிருந்தார் என்ன இதை பற்றி. அதால இதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டுள்ளேன். அடுத்தது அப்பா சொல்லுகின்றார், கருத்து வேறுபாட்டினால் பேசாமல் இருப்பவர்கள் காட்டு முள் ஆவார்கள். பிரம்மகுமாரிகள் இனிமையாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இப்பொழுதும் வந்து இனிமையாகத்தான் இருக்க வேண்டும். எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் எங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அதான் அப்பா சொல்கிறது, நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விகாரங்கள் தான் முட்கள் மாதிரி. அப்போ இந்த முட்கள்லேருந்து எங்களை மலராக்குறாருன்னு தான் அப்பா சொல்கிறேன். அப்போ நாங்கள் யாருடையும் கருத்து வேறுபாடு செய்து கொண்டு முட்கள் போல இருக்கக்கூடாது. எப்போவும் நாங்கள் பிரம்மகுமாரர்கள் குமாரிகள் என்று இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், அழகிய அன்போடு பேச வேண்டும், அமைதியாக பேச வேண்டும். அதைத்தான் நான் அழகாக அப்பா சொல்லி காட்டுகின்றேன். எந்த பொருளின் மீதும் பேராசை கொள்ளக்கூடாது. எந்த விதத்திலும் நாங்கள் பேராசை கொள்ளக்கூடாது. இந்த பழைய உலகத்திலும் சரி, இந்த பழைய பொருட்கள் சொத்துகளில் நாங்கள் பேராசை கொள்ளக்கூடாது. அப்படி பேராசை கொள்ளும் பொழுது நாங்கள் மாயாவின் வேலைக்குள்ள விழுந்து விடுவோம். அடுத்தது சங்க தோஷத்தில் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்ப எங்க சங்க தோஷம் என்று அப்பா எதை சொல்லுறாருண்டா, நாங்கள் வந்து சேருகின்ற குழுக்களுக்கு இடையே உள்ள தோஷம், அதாவது தப்பான ஆத்மாக்களுடன் சேருகின்ற போது நாமும் என்ன செய்வோம், அவர்களைப் போல வந்து விடுவோம். அதனால் நாங்கள் வந்து அவ்வாறு இருக்கக்கூடாது. நாங்கள் ஏழு நாள் படிப்பு படிக்க போகும் பொழுது பிராமணர்களுக்கு நாலு விதமான தூண்கள் இருக்கின்றதுன்ற அப்பா சொல்லுறார். அதில் ஒரு தூண் வந்து சத்தியமான சச்சங்கத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேண்டும் என்றது ஒரு தூண். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுதும் அவர்களோடு அந்த சத்தியமான சச்சங்கத்தில் நாங்கள் கலந்து கொள்ளிக்கல, எப்பவும் என்ன நல்லவர்களோடு கலந்து கொள்கிறோம். அப்போ நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் எங்களுக்குள்ள வரும். அதைத்தான் அப்பா அழகாக சொல்லியிருக்கின்றேன். அடுத்தது அப்பா சொல்லுகின்ற, சொல் மற்றும் செயலால் சேவை செய்யாதவர்களின் வாழ்க்கை மதிப்பு வாய்ந்ததாக இருக்காது. எங்களுடைய சொல் செயலால் வந்து சேவை செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து என்ன நடக்காது, மதிப்பு வாய்ந்ததாக இருக்காது. என்னன்னு சொன்னால் நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும். எங்களுடைய செயலும் சொற்களும் எண்ணங்களும் நல்லதாக இருந்து நாங்கள் செய்ய சேவை செய்யும் பொழுது தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய சேவை, அப்போ தான் நாங்கள் சேவை செய்யக்கல, இன்னொரு ஆத்மாக்களிலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல நாங்கள் அண்டைக்கு முழுக்க ஒரு எங்களுக்குள்ளே அறியாமல் ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும். நாங்கள் இப்போவும் கட்டாயம் அரை மணி நேரமாவது ஈஸ்வரிய சேவையில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அவ்வாறு நாங்கள் எங்களை தயாராக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது அப்ப சொல்கின்ற, மனத அளவில் கூட எந்த விகர்மமும் இருக்கக்கூடாது. எப்படி காமம் மகா எதிரியாக இருக்கிறதோ அதே போல்தான் கோபமும் இதில் கோபமும். அதால நாங்கள் இதில் வந்து பத்தியமாக இருக்க வேண்டும். இதில் பத்தியமாக இருக்க வேண்டும் என்ற அப்பா என்னத்தை சொல்லுகின்றாருன்னு சொன்னால், கோபம் வந்து ஒரு பெரிய விகாரம்தான். அப்போ எங்களுக்கு இதில் சொல்லவாகுன்ற விடியம் என்னவென்றால், நாங்கள் சில வேலையில் சென்றவர்களுக்கு போனால் எங்களுடைய பௌதீக சரீரத்தை வந்து கவனித்து கொள்றதுக்காக நாங்கள் அன்றாடம் வந்து பழங்கள் சாப்பிட்டு அந்த சென்டர்லேயே இருந்து யோகம் செய்வோம். பிறகு அன்றைக்கு முழுக்க எங்களுக்கு சாப்பாடு பழம்தான். அப்படி நாங்கள் எங்களை வந்து என்ன செய்கிறோம், மெயின்டைன் பண்ணி கொள்கிறோம். அப்போ அதை போல தான் இந்த அதைத்தான் பத்தியம் என்று சொல்கிறார் அப்பா.
அதை போல தான் நீங்கள் வந்தினாங்க. கோபத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்ய வேணும்? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாங்கள் ஆத்மாங்கிற விழிப்பில் பெற வேண்டும். நாங்கள் கோபம் பெறுகின்ற அந்த சூழ்நிலையில் கோபம் பெறுகின்ற அந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் கோபம் பெறுகின்றது எங்களுக்கே தெரியுமே, எங்களால் உணர முடியும். அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆத்மான்ற விழிப்பில் வந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்போ ஏன் இங்கே கோபம் வருகின்றது? எனது நான் என்ற சிந்தனை வருகின்ற போது தான் எங்களுக்கு கோபம் வருகிறது. அப்போ எங்களுக்குள்ளே நாங்களே பரிசோதனை செய்து பார்க்கணும், என்னத்துக்காக எனக்கு கோபம் வந்தது? எனது நான் என்ற சிந்தனை எனக்குள்ளே ஏற்பட்டுது, அந்த சூழ்நிலையில் கோபம் வருகின்றது. அப்போ எனது பிள்ளை பிள்ளை செய்து விட்டார் என்ற உடனே என்ன செய்கிறது? பிள்ளையை கோபிக்கிறது, இல்லாட்டி பிள்ளைக்கு அடிக்கிறது, இதெல்லாம் கூடாத செயல். அப்போ இதற்கு காரணம் என்ன? மனம் வந்து அமைதியாக நிம்மதியாக இல்லை, அதால் தான் என்ன செய்து கோபம் வருது. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? எங்களுடைய யோக சக்தியை கூட்ட வேண்டும். அப்போ ஏற்கனவே நாங்கள் இப்படி யோக சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி வச்சு கொண்டிருந்த நாங்கள் இப்படி எங்களோட கோபத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அங்கே யோக சக்தி சடாரண்டு கொஞ்சம் உயர்ந்த சிதியில் போய் கொண்டிருப்போம், அங்கே உடனே சடாரண்டு குறைஞ்சி விட்டுடும், கீழே வந்துடுவேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கோபம் வராமல் எங்களை காப்பாற்ற மேலும் மேலும் எங்களுடைய யோக சக்தியை கூட்ட வேண்டும். காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் சரி, தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுதும் சரி, எம்மை நாம் கட்டுப்படுத்தி மிகவும் யோக சக்தி கூட்டி அதிகரிக்கும் பொழுது நாங்கள் இப்போ அமைதியாக இருப்போம். அதே நேரம் எனது நான் என்ற சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் எங்களை அப்பா இப்போ பார்க்க சொல்கிறேன். இந்த குழந்தையன்னு நான் பார்க்கக்கூடாது, அப்பாண்ட குழந்தை, அப்பாட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன். அந்த சிந்தனையில் நான் இருக்கும் பொழுது எனது குழந்தை புல விட்டுட்டான் என்று சொல்லி எங்களுக்கு கடைசி வரைக்கும் கோபம் வராது. அதைத்தான் எங்கள் அப்பா பத்தியம் காக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவ்வாறே நாங்களும் உங்களை நன்றாக மாற்றிக்கொள்வோம். அடுத்து சொல்கின்றார், உங்களுடைய சொல் செயல் நடத்தை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். யோகத்தில் அமரும் போதும் தேகாதாரி நினைவுக்கு வந்தால் அதுவும் சூட்சமான பாவமாகும். எங்களுடைய சொல் செயல் நடத்தை இது வந்து எப்பவும் மாறாமல், எந்த சூழ்நிலையும் மாறாமல் நாங்கள் நன்றதாக வைத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய எண்ணங்கள். அதைத்தான் முதலில் அப்பா சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நாங்கள் போய் யோகத்தில் அமருகின்றோம், இன்றைக்கு யோகம் செய்ய போகிறோம் என்ற அமரைக்குள்ள அங்கே வந்து எந்த விதமான ஒரு தேகாதாரியின் நினைவும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் அதுவும் எங்களுக்கு என்ன? பாவம் தான், ஒரு சூட்சமமான பாவம். அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்றதாக உங்களை என்ன செய்யணும்? தயார் நிலைப்படுத்த வேணும். அதுக்கு காரணம் என்ன? அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய அப்பாவை அடிக்கடி மூச்சுக்கு மூச்சு அப்பாவை என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும். உலாவி திரியும் பொழுதும் சரி, நடந்து திரியும் பொழுதும் சரி, காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் சரி, அப்பாவின் நினைவில் இருக்கும் பொழுதும் நாங்கள் அந்த சூட்சமமான பாவத்தையும் செய்ய மாட்டோம். அடுத்தது அப்பா சொல்றார், மகாரதி குழந்தைகள் தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்வார்கள், எந்தவித அழுக்கும் அவர்களிடம் இருக்காது. மகாரதி குழந்தைகள் அந்த அப்பாரு சொல்லுகின்றார் என்று சொன்னால், அப்பா சொன்ன உடனே இன்றைக்கு முறையில் அப்பா என்ன சொல்லியிருக்கின்றாரோ அப்படி சொன்ன அந்த இன்றைக்கு முறையில் வகுப்பு முடிஞ்ச அந்த நிமிடமே அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை செயற்படுத்த தொடங்குவார்கள், நடைமுறைப்படுத்துவார்கள், தாரணை செய்வார்கள், அதை உடனே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தொடங்குவார்கள். தனது உலகம்தான் யாரு? என்னுடைய உலகம் யாரு? தந்தை தான் என்று வாழ்வார்கள். எப்போதும் தந்தையைத்தான் நினைவு செய்வார்கள். சிறுமத்தின் கட்டளைப்படி நடப்பார்கள். ஞானத்தை நன்றாக கடைந்து கடைந்து மற்றவர்களுக்கும் கூறுவார்கள். தங்களோட புத்தி என்ற பையில சேமித்து வைப்பார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகள் மகாரதி குழந்தைகள். அதனால் அப்படிப்பட்ட குழந்தைகளை போல நாங்களும் பெறுவதற்கு அப்பாவுடைய நினைவில் இருந்து எங்களை ஆத்மாண்டு உணர வேண்டும். அடிக்கடி மூச்சுக்கு மூச்சு, நிமிடத்துக்கு நிமிடம் அப்பாவுடைய நினைவு யாத்திரையில் நாங்கள் பயணம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே லேசாக இருப்போம். அப்போ நாங்கள் ஒரு மரியாதா புருஷோத்தமராகுவதற்கு நல்ல வழிமுறைகளை நாங்களும்
செய்து அதை போலவே நாங்களும் வந்து விடுவோம். அதுதான் அப்பா அன்றைக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற அறிவுரைகள், மிகுதி அறிவுரைகள். நாளை பார்ப்போம். ஓம் சாந்தி. நன்றி பாபா.